அரேபியாவில் கைது செய்யப்பட்ட பிச்சைக்காரரிடமிருந்து 1 லட்சம் ரியால், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 21 லட்சம் ரூபாய் பணம் மீட்கப்பட்டது. அவர் மக்காவிலிருந்து கைது செய்யப்பட்டதாக ரியாத் காவல்துறை கூறியுள்ளது. பிச்சைக்காரரிடமிருந்து 1,10,000 ரியால் மீட்கப்பட்டதாகவும், இதனால் மக்கள் சிறிய தொகையாக இருந்தாலும் பிச்சைக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்றும், அது சிறிய தொகை பெரிய தொகையாக மாற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுபோன்ற செயல்கள் நாட்டில் குற்றங்களை பரப்புவதற்கு வழிவகுக்கும் என்று ரியாத் காவல்துறை செய்தியாளர் சந்திப்பில் கூறியுள்ளார். நாட்டில் யாரேனும் பிச்சை எடுப்பவர்கள் அல்லது அவர்களுக்கு உதவுபவர்கள் அல்லது இதுபோன்ற செயல்களை தூண்ட செய்தால் 6 மாதங்கள் சிறை தண்டனையும் 50,000 ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல்களில் ஒரு பகுதியாக பிச்சை எடுப்பவர்கள் அல்லது அவர்களுக்கு உதவுவர்கள் அல்லது தூண்டப்படுபவர்களுக்கு 1 வருடம் சிறை தண்டனையும் 1,00,000 ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சட்டத்தை மீறும் நபர்கள் தண்டனை காலம் முடிந்ததும் உடனடியாக நாடு கடத்தப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் ஹெச் மற்றும் உம்ரா தவிர புதிய விசாவில் நாட்டிற்குள் மீண்டும் நுழைவதற்கு வாழ்நாள் முழுவதும் தடை விதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவில் பிச்சை எடுத்த 4 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. அதில் ஒருவர் பாகிஸ்தானியர் என்றும், 2 பேர் பங்களாதேஷ் பிரஜைகள் என்றும், 1 நபர் சவுதி அரேபியா என்றும் கூறப்பட்டுள்ளது. இவர்கள் துரைஃப் என்ற இடத்தில் பிச்சை எடுத்து பணத்தை சம்பாதித்து வந்துள்ளார்கள். போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் பிடிபட்டதாகவும், பிடிபட்ட பூர்வீக குடிமகன் மக்களிடமிருந்து நேரடியாக வசூல் செய்து கொண்டிருந்தது காவல்துறை கண்காணிப்பில் சிக்கியுள்ளார். பாகிஸ்தானியரும் வங்காளதேசத்தை சேர்ந்தவரும் லாரி டிரைவர்களிடமிருந்து ஒருவர் மூலம் ஒருவர் பிச்சை எடுப்பது வழக்கமாக வைத்துக் கொண்டு வந்துள்ளார்கள். சவுதி அரேபியாவில் பிச்சை எடுப்பது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும். நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பிச்சை எடுப்பது 3 மாதங்களுக்கு குறையாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும், அதற்கு நிகரான அபராதமும் விதிக்கப்படும் என்று சவுதி அரேபியா அரசு கூறியுள்ளது. இவ்வாறு பிச்சை எடுப்பவர்கள் யாரேனும் கண்டால் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று மாகாணத்தில் புதிய அறிவிப்புகள் தற்போது வெளியாகியுள்ளது. குவைத்தின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து துறையினர் சோதனையை நடத்தியுள்ளார்கள். இந்த சோதனையில் மொத்தம் 35,000 போக்குவரத்து விதிமீறல் கண்டறியப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். கவனக்குறைவு காரணமாக 60 டிரைவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும், சட்டத்தை மீறிய 81 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், 33 பைக்குகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். அதேபோல் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் ஓட்டியதாக 73 சிறுவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் போக்குவரத்து பிரிவின் ரோந்து குழு கடந்த வாரம் 4,291 போக்குவரத்து விபத்துக்களை கையாண்டுள்ளது. இதில் 239 கடுமையான விபத்துகளும், 1,233 சிறிய விபத்துகளும் அடங்கியுள்ளது. போதைப்பொருள் வைத்திருந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டதாகவும், அவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் குவைத்தில் முந்தைய ஆண்டுகளில் ஓட்டுநர் உரிமம் பெற்ற வெளிநாட்டினர் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க உள்துறை அமைச்சகமானது முன்பு கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.